அன்புக்குரியவர்களே, இந்த அமர்விலே நாம் மரியாளை குறித்து திருச்சபை அறிவித்திருக்கிற விசுவாச சத்தியங்கள் எவை? இந்த 2000 வருஷத்தில் மாதாவை குறித்து எது நம்முடைய விசுவாச சத்தியம்? இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. நாம் அதை குறித்து விவாதம் செய்ய முடியாது. இது நம்முடைய விசுவாசத்திற்குரிய மறைபொருள் அப்படின்னு திருச்சபை 4 மறையுண்மைகளை சொல்கிறது. இந்த 4 மறையுண்மைகளும் எங்கிருந்து வருகிறது? ஏன் அதை அறிவிக்கிறது? மரியாளுக்கு மகிமை சூட்டவா, அல்லது மரியாளை மகிமைப்படுத்தவா, மரியாளுக்கு புகழ் சூட்டவா என்று நாம் நினைக்கலாம். இந்த 4 மறையுண்மைகளையும் திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிவிக்க காரணம், ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் மரியன்னை பெற்ற பங்கை, அவள் அளித்த பங்களிப்பை, அவள் தன்னையே அர்ப்பணித்ததை, கடவுள் அவளை தகுதியுள்ளவள் என்று கண்டதை. ஆக கடவுள் மரியாளை தன் திட்டத்துக்கு ஏற்றவளாக கண்டதையும், கடவுள் அழைத்ததற்கேற்ப மரியாள் வாழ்ந்ததையும். அப்படி என்றால் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் மரியாளின் பங்களிப்பை, the role played by our blessed mother in the eternal plan of salvation. From the side of God, the invitation to Mary to be the mother of God. கடவுளின் தாயாக இருக்க பெற்ற அழைப்பை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? அந்த தாயாக இருப்பதிலே, மீட்பரை கொண்டு வருவதிலே, மீட்பரை உருவாக்குவதிலே, வளர்த்து கொண்டு வருவதிலே, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அந்த அருள் நிறைந்த பெண்ணாகிய மரியாள் ஆற்றிய பங்களிப்பு, இந்த ரெண்டையும் வைத்து தான் இந்த விசுவாச சத்தியங்கள் நமக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய திட்டத்திற்கு உதவி செய்தவளாக நம்ம யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ரோமர்களை திருமுகம் 8:30 படிங்க. கடவுள் எப்படியெல்லாம் அழைக்கிறாருன்னு பாருங்க. கடவுளுடைய அழைப்பு நமக்கு எப்படி வரும்னு பவுலடியார் சொல்கிறார். 30:8:30, தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். முதல் நல்லா பார்த்துங்களேன், ஆண்டவர் யார் அழைக்கிறாரு? நீங்கள் வந்து உங்கள் பையன் சாமியார் ஆகலைன்னு வருத்தெல்லாம் படுறதுக்கு வேலை இல்லை. யாரெல்லாம் குறித்து வச்சுருக்காரோ அவன் எங்கே இருந்தாலும் ஆயிடுவான். ஆண்டவர் தேடி போவார். ஏசாயின் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு வந்து நிப்பாட்டினாங்க. தாவீதுடைய அண்ணன், ஒருத்தன் அழகாக இருக்கான், ஒருத்தன் உயரமாக இருக்கான், ஒருத்தன் வலுவாக இருக்கிறான், ஒருத்தன் பலசாலியாக இருக்கிறான். இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. மோயிசன் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, 4:5 விடுதலை பயணத்தில், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயன், என்னை விட்டுருங்க, என் தம்பி ஆள் பாருங்கள் எப்படி வாட்ட சாட்டமாக இருப்பான், ஆரோன் அவனை கூட்டிகிட்டு போங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், என் கண்ணில் பட்டவன் நீதான், என்னுடைய அழைப்பை பெற்றவன் நீதான், என்னுடைய திட்டத்தை, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்கும் திட்டத்திற்கு உரியவன் நீதான். வேணா ஆரோனை உனக்கு உதவி அனுப்புகிறேன், உனக்கிட்ட தான் நான் பேசுவேன், நீ சொல்கிற வேணா அவனை பேச வச்சுக்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் உன் வழியாகத்தான் செயல்படணும்னு ஆண்டவர் சொல்வார். இங்கே பாருங்களேன், யாரை தாம் முன்குறித்து வைத்தாரா? God predestined people whom he wants to call for his mission. தன்னுடைய பணிக்காக அவர் ஏற்கனவே குறித்து வச்சிருக்கார். அதான் சொல்றார் பவுலடியார், யாரை அவர் முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்தார். அப்போ அழைக்கும் போது உங்கள் தகுதி என்ன, உங்களுக்கு தகுதி இருக்கா, அதெல்லாம் அவர் பார்க்குறதே. அவர் உன்னை தான் அப்படின்னா வச்சிருவார். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன கருதும் இல்லை, அவருக்கு அவருடைய திட்டத்தில். அப்போ மரியாளை கடவுள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? மரியாள் அழகானவளா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், அவள் அழகானவள் எப்பொழுது? ஆண்டவர் கண்ணில் பட்டதுக்கு அப்புறம். கடவுள் கண்ணுக்கே அழகாப்பட்டவள், தகுதியானவளாகப்பட்டவள், அற்புதமானவளாகப்பட்டவள், அருள் நிறைந்தவளாகப்பட்டவள், மாசற்றவளாகப்பட்டவள். அதை பார்த்து குறை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நானே கோணம் வாயேன், கொட்டாவி விட சொன்னால் எப்படி இருக்கும்? குறை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன வேலை இருக்குது? கோணவாயே அசிங்கமாக இருக்குது, அதில் கொட்டாவி விட சொன்னால்.
அப்போ நம்மக்கிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவருடைய கண்ணுக்கு எதெல்லாம் சிறப்போ அது என் கண்ணுக்கு மாபெரும் சிறப்பு. அப்போ அதில் தான் நீங்கள் இதை பார்க்கணும், அந்த மூணு நிலைகளை பார்க்கணும். கடவுளுடைய அழைப்பை யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்தார், அவர் அழைச்சவங்களை என்ன பண்ணுறாராம் படிங்க, அவர் யாரை அழைச்சாரோ அவங்கள. எங்கள் அம்மா படிக்காதவங்க, தஞ்சாவூரில் இருந்தாங்க, நான் கத்தீட்ரலில் 3 வருஷம் இருந்தேன். எங்கள் அம்மா அந்த கத்தீட்ரலுக்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் வரணும் அவங்க, அங்கேருந்து குழந்தையேசு கோயிலேருந்து வருவாங்க. நீ ஆமாம் அங்கேருந்து இங்கே வர்ற பூசிக்கு அங்கேயே போகலாமே அப்படின்னா, நீ பிரசங்கம் வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குப்பா, பேசவே தெரியாது உனக்கு சின்ன பிள்ளைகள, இப்போ என்னவா பேசுகிற. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ கடவுள், நான் பேச்சு போட்டியில் பரிசெல்லாம் வாங்கினது கிடையாது, கட்டுரை போட்டியில் பரிசே வாங்கினது கிடையாது. ஆனால் என்னோட படித்து கட்டுரை போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் இன்னும் 1 புஸ்தகம் எழுதலை, நான் 30 புஸ்தகம் எழுதியிருக்கேன். பேச்சு போட்டியில் பயங்கரமாக பரிசு வாங்கினவர் இன்றைக்கி பிரசங்கம் வைக்க தெரியாமல் இருக்கார். சனிக்கிழமை நைட்டு எனக்கு அடிப்பார், இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் அனுப்பிவிடுறியா, தயார் பண்ணிட்டியா. ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். அதுக்கு மட்டும் இல்லை, யாரை தகுதியுள்ளவர்களாக மாற்றுறாரோ, அடுத்த படிங்க, தனக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிய அவர்களுக்கு தன்னுடைய மாட்சிமையில் பங்கெடுக்கிறார். எங்கள் கிராமத்துக்கு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒளியமங்கலம், இப்போ இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கள் ஊருக்கு திருவிழாவுக்கு நான் போவேன். அந்த மக்கள்லாம் ஒரு எங்கள் ஊர் சாமியாருங்க ஒரு 4-5 பேர் வருவாங்க திருவிழாவுக்கு. எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, சாமி டோமி ஃபாதர் நீங்கள் பூசை வைக்காதீங்க, பிரசங்கம் வைங்க, பிரசங்கம் வைங்க, பிரசங்கம் வைங்க. அதே ஊரில் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, ட்ரௌசர் இல்லாமல் தெரிஞ்சவன். கடவுள் நம்மளை எங்கே வைக்கணும்னா நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். 40 வயசில் உலகத்தையே சுற்றிட்டு வந்தேன் நான், ஐரோப்பிய நாடுகள், கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஐரோப்பா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், அது மாதிரி அங்கிட்டு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, சந்து மொந்தெல்லாம் சுற்றிருக்கிறேன். அமெரிக்காவில் 4 வருஷம் படிக்கும்போது ஒவ்வொரு சம்மருக்கும் ஊர் ஊராக சுற்றுவேன். 40 வயசில் உலகத்தை சுற்றியவனாக மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லா நாட்டையும் சுற்றிட்டு வந்து நம்ம உள்ள ஆசிரியராக பொறுப்படுத்திட்டேன். யாருக்கு கிடைக்கும்? இங்கேருந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் முடிச்சுட்டு போயிருந்தேன். அங்கே போய் நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம கல்லூரி மாதிரி யாரையாவது கை காலில் விழுந்து அட்மிஷனை வாங்கிடலான்ட்டு. பிஷப்புங்களும் ப்ளஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அங்கே போனால் என்ட்ரன்ஸுங்கிறான், அதுங்கிறான், உன் கிரெடிட்டுங்கிறான், அதை கன்வெர்ட் பண்ணுறாங்கிறான், டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறான், ஒன்றும் புரியலை. அவன் பேசுகிறதே புரியலை முதல்ல. நான் ஒரு எனக்கு ஒரு பேராசை எப்போவுமே, ஆண்டவர் பெரியவர் இல்லை, நான் எப்போவுமே இந்த பாட்டு நானாக பாடிக்கிட்டு இருப்பேன், பெரியவர் பெரியவர் பெரியவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர். அவருக்கு சின்ன காரியமெல்லாம் பிடிக்காது, அவர் பெரியவர், அவரால் பெரிய காரியம் மட்டும் செய்ய முடியும். பெரியவருக்கு நாம் செய்கிற காரியமும் பெரிய காரியமாக தான் இருக்கணும். பெரியவருக்கு ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் பெருசாக பண்ணணும், அவர் முடிச்சு கொடுப்பார். அதிலெல்லாம் எனக்கு பயங்கர நம்பிக்கை உண்டு. இதுவரைக்கும் 27 வருஷமாக வெட்கமடைய விடவில்லை, தோத்து போக விடவில்லை, எல்லாத்துலேயும் தூக்கி உயர்த்தி சிறப்பு செஞ்சுருக்கார். ஒரு யூனிவர்சிட்டி யூசிஎல்ஏ போட்டு பாருங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, யூசிஎல்ஏ. நான் போய் நிற்கிறேன், டிபார்ட்மெண்ட்டு ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டில் போய் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், ஹாய் தேர் அப்படிங்கிறேன். ஹாய் தேரா நம்ம சொல்லுவோம், ஹவாரியும்போம் கம்மின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், ஹாய் தேர், ஹாய் தேர் அப்படின்னா, ஹாய் தேர் சார், ஐ எம் டாமினிக், ஐ எம் அ ப்ரீஸ்ட், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ வாண்ட் அன் அட்மிஷன். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், குவாய்ட், இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், டோன்ட் கம் இயர், யூ ஹவ் டு அப்ளை ஆன்லைன். And you should have the basic qualities for journalism. Do you have the bachelor degree to go for a master's degree? அவ்வாறு பேசிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட், பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு பிடிச்சேன், அவனை பிடிச்சி இப்பெல்லாம் கேட்டேன். அப்புறம் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ண, அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், பேச்சுலர் டிகிரி நீ ஜேர்னலிசம் முடிக்கலன்னா நீ மாஸ்டர் டிகிரி ஜேர்னலிசம் படிக்க முடியாதுன்றான், லைசன்ஷேட். ஐயையோ தப்பாக வந்துட்டோமாடா. அப்புறம் அதே பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் கிரியேட்டிவ் ரைட்டிங் இருந்துச்சு, அதுவும் அதே தான், ஜேர்னலிசம் தான், கிரியேட்டிவ் ரைட்டிங்.
எழுதுறதுல எப்படி கிரியேட்டிவாக எழுதுறது, ஒரு போயம் எழுது எப்படி, கட்டுரை எழுதுறது எப்படி, நாவல் எழுதுறது எப்படி, இதெல்லாம் நடத்துறது நமக்கு அது போதும். நான் என்ன பத்திரிகையாளர் சங்கத்துக்கு தலைவராக போகிறேன், எல்லாம் இண்டு பேப்பரில் வேலை செய்ய போகிறேன்னா, நல்லா எழுதணும், க்ரியேட்டிவாக எழுதணும், அதனுடைய நேக்கு என்னன்னு கற்றுக்கணும், இவ்வளோதான். அப்போ க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்ளை பண்ணுறேன், அவன் சொல்கிறான் போய் உள்ளே போகிறேன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்கிறான், தெர் ஆர் கப்புள் ஆஃப் பேப்பர்ஸ் ஹியர், ப்ளீஸ் டேக் தம் அவே அண்ட் யூ வில் பி கிவன் ஹாஃப் அன் அவர், யூ ஹவ் டு ரைட் ஃபைவ் பேஜஸ் நாட் வித் த பென், தெர் இஸ் அ கம்ப்யூட்டர், கோ அண்ட் டைப் ஃபைவ் பேஜஸ் ஆன் எனி டாபிக் யூ வாண்ட் டு ரைட், ஃபைவ் பேஜஸ் யூ ரைட் அண்ட் யூ சென்ட் தட் இன் த மெயில், யூ வில் ரிசீவ் இன் 10 மினிட்ஸ் ஏ மெயில் ஐடி, யூ சென்ட் தட் மெயில், தட் பர்சன் வில் கோ த்ரூ யுவர் ஆர்டிக்கல் அண்ட் யூ வில் சே வெதர் யூ ஆர் அக்செப்டட் ஆர் நாட். கிழிஞ்சிச்சிரா பொழப்பு. எனக்கு உதவி செய்து பாருங்க, நான் 10th ஒரு கட்டுரை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் காந்தியடிகளை பற்றி, 10th கட்டுரை போட்டிக்கு இங்கிலீஷ் கட்டுரை ஒரு காம்படிஷனுக்கு, அது மனப்பாடம் பண்ணி வச்சுருந்ததில்ல. அதனால் அப்படி அப்போல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் தேர் வாஸ் எ கிங் கால்ட் அக்பர், ஒன்ஸ் அப்பான டைம் கிங் கால்ட் அக்பர், இப்படியே படித்தது, அது மறக்கவே மறக்காது. அந்த நம்ம எழுதி எழுதி பார்த்துருப்போம், கம்மா புல் ஸ்டாப்பு செமிகோலன் எல்லாம் கரெக்டாக இருக்கும், தவார்னு நான் பாடு கடை 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 கடைன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு டைப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேண்ணா, இந்த செல்ஃபோன் கற்றுக் கொடுத்தது. அது அடித்து முடிச்சுட்டு வெயிட் ஃபார் 10 மினிட்ஸ் யூ வில் கெட் அ கால் அப்படின்னாங்க, வந்தோன்னு சொன்னாங்க ஹாய் டாம் யுவர் ஹயர்ட் அப்படின்னேன், ஹாய் டாம் யுவர் ஹயர்ட் அப்படின்னா எடுத்துக்கிட்டானா என்னைய, ஸோ யூ கேன் அப்ளை ஆன்லைன், யூ வில் ஸ்டார்ட் யுவர் கோர்ஸ் இன் 10 டேஸ், இட் இஸ் அ சம்மர் கிளாஸஸ், யூ கேன் சூஸ் கப்புள் ஆஃப் சப்ஜெக்ட் விச் யூ லைக் ஆர் யூ கேன் டேக் ஃப்ரீ ஆல்சோ, யூ கேன் ஸ்டார்ட் த ஃபால் ஆல்சோ. ஒரு எங்கங்க ஒரு சரியான பட்டிக்காட்டில் படுத்து பிறந்த வேணா, 10th என் பேரை எனக்கு பார்த்து தான் கையெழுத்து போட்டேன் மார்க் ஷீட்டில், என் பேரை பார்த்து நான் கையில் கையெழுத்து போட்டிருக்கேன், என்ன மார்க் ஷீட் வச்சுருக்கிறேன், ஒரு ஒரு லெட்டராக எழுதியிருக்கிறேன். கடவுள் பெரியவர். அந்த யூனிவர்சிட்டியில் நான் அட்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த அமெரிக்கன் ஃபேமிலிஸ் நான் அந்த பங்கில் வந்து சொன்னேன், ஐ எம் டூயிங் மை கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் UCLA. ஓ மை காட் யூ ஆர் சச் அஸ் இன்டெலிஜென்ட், அவர் கிட்ஸ் தே ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 4 இயர்ஸ் அண்ட் தே ஆர் ரிஜெக்டட் எவ்ரி டைம், ஹவு கம் யூ குட் இன் குட் கெட் இன் டு அப்படிங்கிற. நான் சொன்னேன் நான் ஒன்றுமே செய்யலைங்க, எல்லாம் ஆண்டவர் போட்டது, அவர் என்னை அழைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நான் வாழ்க்கையில் உணர்ந்தவன். 9 மணி 10 மணி போன உடனே கார் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த பஸ்ஸில் ஏறி போவேன் யூனிவர்சிட்டிக்கு, ஃபாலில் குளிர் நட்டுக்கும் பாருங்கள், 10 மணி கிளாஸ் முடித்து நைட்டு 10 மணிக்கு வருவோம், அங்கே 3 செக்ஷன் நடக்கும், காலையில் ஒன்று மதியம் ஒன்று ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு தான் விடுவான், இடையில 1/2 மணி நேரம் பிரேக்கு டின்னருக்கு. 10 மணிக்கு முடிஞ்சிட்டு வெளியே வந்தோம்னா திடீர்னு சிக்னல் போட்டிருப்பான், டுடேஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்னோ இந்த நைட் ட்ரிப் பஸ்ஸஸ் ஆர் கேன்சல்டுமே. அட கடவுளே, இங்கேருந்து நான் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் என் பங்குக்கு, யாரையும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நம்ம நாடு மாதிரி ஃபோன் பண்ணி ப்ளீஸ் கேன் யூ பிக் மீ அப் இதெல்லாம் பேசவே முடியாது, விரைக்கிறது. நம்ம போன புதுசில் க்ளவுஸ் வாங்கிட்டோமா, குளிருக்கு நம்ம இங்கே நிற்கிற மாதிரி ஃப்ரீயாக தெரிகிறது, எல்லாம் கை ஜாயிண்டெல்லாம் வலி. நான் அப்படியே நினச்சி 10:30 மணிக்கு நின்று, கடவுளே ஏன்டா என்னை கூட்டிகிட்டு வந்தேங்க, நான் படிக்கிறேன்னு நான் சொன்னேன், நான் பாட்டுக்கு அங்கே இருந்திருப்பேனே, இறைமையாக மாதிரி புலம்பியிருக்கிறேன், இப்படி கொண்டாந்து ஒருத்தனுக்கும் தெரியலை, கையில் ஆரம்பத்தில் காசும் இருக்காது சரியா, அங்கே போய் சாப்பிடணும்னா ஒரு $50 வேணும், இப்படியெல்லாம் நிறையா இருக்கானா. ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி அந்த யூனிவர்சிட்டிலேயே கடைசியாக கிராஜுவேஷன் பண்ணும்போது அத்தனை ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் ஸ்காண்டினேவியன் பீப்புள் யூரோப்பிலிருந்து வந்த பல பேருக்கு மத்தியில் ஒரு ஆசியன் ஒரு தமிழனை ஆனர் ஸ்டூடெண்டாக கொண்டு வந்து நிறுத்தினார். அதனால் கடவுளுடைய திட்டம், நம்ம இந்த அழைப்பை நீங்கள் நல்லா உணரணும், அழைப்பை உணர்ந்தேன்னு வச்சுங்களே, யாரை குறித்து வைத்தாரோ அவர்களை அழைக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதியுள்ளவராக்கிறார், யாரை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினாரோ அவர்களை தன்னுடைய மகிமையில் பங்கெடுக்க செய்கிறார். அவருடைய மகிமைனா அது என்ன மகிமை? அப்போ குருத்துவத்தினுடைய மகிமையே நான் இவ்வளவு பேசுகிறேன்னா, மாதா கடவுளுடைய தாய், அந்த மகிமைக்கு என்ன மரியாதை! நம்ம சாதாரணமாக பார்த்துக்கிறோம், அவள் பெண்
கடவுள் தேர்ந்தெடுத்தாங்க, இயேசுவை பெற்றுக் கொடுத்தாங்க. டோன்ட் ஜஸ்ட் டேக் மேரி ஃபார் கிராண்டட். மரியாள் சாதாரண பெண் அல்ல, சாதாரண பெண் அல்ல, கடவுளுடைய கண்ணிலே அருள் நிறைந்தவளாக பார்க்கப்பட்டவள். அப்போ கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நிறைவாக பங்கெடுத்து கடவுளுடைய விருப்பத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க கடவுளால் அழைக்கப்பட்டவள். அந்த அழைப்புக்கு ஆமென் ஆகட்டும் என்று எல்லா நேரத்திலும் சொன்னவள். எல்லாவற்றிலும் அந்த முதல்ல மட்டும் சொன்னதாக தான் பைபிளில் இருக்குது. ஆனால் அவருடைய மகன் பாடுபட போகிறது அறிஞ்சு அந்த கத்தம் போதும், இது உம்முடைய விருப்பமானால். இயேசு மட்டும் கத்செமனி தோட்டத்தில் கஷ்டப்படலை, தன் மகன் சிலுவை சுமந்து போகும்போது அந்த வியாகுலத்தாய் என்ன பாடுபட்டிருப்பா. எல்லா நேரத்திலையும் தந்தையே இதுதான் அவன் விருப்பண்ணா, என் பிள்ளை பாடுற பாடு தான் விருப்பண்ணா, அவனோடு சேர்ந்து நானும் வியாகுலத்தில் துடிக்க தயாராக இருக்கிறேன். அந்த மரியாள் ஆகட்டும் 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 என்று சொல்லி இறை திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள். அப்போ இதிலிருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் மரியாளின் பங்களிப்பை வலுப்படுத்த. அப்போ அந்த மரியாளுக்கு கடவுள் என்ன தகுதிகளை கொடுத்தார், அந்த தகுதியின் வாயிலாக என்ன மகிமையில் பங்களித்தார். நீங்கள் நான் இப்போ அவங்க வாசித்தாங்கள்ல ரோமர் 8:30, அதுக்கப்புறம் 31 படித்து பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை வருது, கஷ்டமாக இருக்கிறீங்க, 31 வரைக்கும் படிங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். கடவுள் கொடுக்குற வாக்கு தத்தம், அழைத்தவர்களுக்கு கடவுள் கொடுக்குற வாக்கு தத்தம். 31 சொல்வார், நான் உன் இதை விட நான் உனக்கு எப்படி விளக்க முடியும், வேறு என்ன சொல்லுவேன், நான் உன் சார்பாக இருக்கிறேன், உனக்கு எதிராக யார் இருக்க முடியும்னு கேட்குறார் 31. அதுக்கப்புறம் 32 சொல்கிறாரு, என் ஒரே மகனையே உனக்காக கொடுத்துருக்குறேனே, நீ கேட்குற விண்ணப்பத்தில் நான் தரமாட்டேனான்னு கேட்குறார். என் மேலே நம்பு, என் மேலே நம்பிக்கை வை, நான் அழைத்தவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டக்கூடியவன் எவன். அப்படி குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு எதிராக பரிந்து பேசுகிறவராக தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறவன் நான். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உன்னை பிரிக்கக்கூடியது எது என்று முடிக்கிறத பார்ப்போம். அப்போ நம்ம கடவுளால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருமே, அவர் மீது நம்பிக்கை வைத்தால், அந்த அழைப்பில் நம்பிக்கை வச்சிங்கன்னா, அவர் சொல்கிறதுனா நான் உன் கூட இருக்கேன், உன் சார்பாக இருக்கிறேன், என் மகனையே உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ கேட்குறதெல்லாம் நான் கட்டாயம் கொடுப்பேன், நான் அபிஷேகம் செய்த பிள்ளை இல்லையா, நீ உனக்கு எதிராக எவன் கரல் விரலில் நீட்ட முடியும், நான் விட்டுருவனா, யார் உனக்கு எதிராக தீர்ப்பிட முடியும், நான் விட்டுருவனா, என்னுடைய அன்பிலிருந்து உன்னை எது பிரிக்க முடியும் இந்த உலகத்தின் சக்தி. அதுதான் அந்த அழைப்புக்குள்ள. இதை மரியாள் நன்றாக உணர்ந்தாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, நீங்கள் எனக்கு அரும்பெரும் செயல் செஞ்சுருக்கீங்க, நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை, நான் ஒன்றும் வெறும் மட்களம், நீங்கள் என்னை உயர்த்தி எங்கேயோ வச்சுட்டீங்கப்பா, நான் அதுக்கு எப்படி தகுதியாக இருக்க போகிறேன்னு தெரியலையே என்று தகுதியாக்கி கொள்ள கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வந்தவள். அப்போ இந்த ஒரு பின்னணியில் நம்ம இந்த 4 மறையுண்மைகளை பார்ப்போம். முதல் மறையுண்மை, அன்னை மரியாள் கடவுளின் தாய், மேரி த மதர் ஆஃப் காட். அப்போ இந்த மேரி மதர் ஆஃப் காட், இதில் வந்து உங்களுக்கு 5:60 பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பக்கம் கொடுத்துருக்குறேன். இந்த 4 மறையுண்மைகளை பற்றி டீட்டெயிலாக, எந்த திருச்சங்கம் எதுக்காக எதை வைத்து கடவுளுடைய தாய் அப்படின்னு நிரூபணம் பண்ணாங்க. கடைசியாக இதுதான் விசுவாச சத்தியம்னு எப்போ அறிவித்தாங்க, அந்த வருஷம் எந்த சங்கம், அதுக்கான ஏன் அந்த காரணம் வந்துச்சு, மரியாளை எப்படி மக்கள் நம்பினார்கள், திருச்சபையில் பாரம்பரியமாக நம்பியதை குறித்த காலத்தில் திருச்சபை இதுதான் சத்தியம் என்று அறிவிக்க என்ன காரணம், அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த டாக்குமா, விசுவாச சத்தியத்தை அறிவிப்பதற்கு முன்னால் திருச்சபை அதை எப்படி பார்க்கிறது, மக்கள் எப்படி நம்புகிறார்கள், மக்களுடைய அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே மரியாளை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எப்படி வளர்ந்து மக்கள் மத்தியிலே உறுதி பெற்று கடைசியாக உறுதியான விசுவாச கோட்பாடாக திருச்சபை அறிவிக்கிறதுங்க நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் விவிலியத்தில் எங்கே இருக்குது, எலிசபெத்தம்மாளை சந்திக்க போகிற பகுதியில் எலிசபெத்தம்மாள் தூயாவியால் நிரம்பி என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி, அதைத்தான் நம்ம ஜெபமாலையில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே. அச்சிஷ்ட மரியாயேங்கிறது ஏற்கனவே அருள் நிறைந்த மரியாயில் இருக்குது, அவள் புனித மணியான தூய தாய், தூய மரியே அப்படிங்கிறப்போ
தூய மரியே கடவுளுடைய தாயே. அப்போ என்ன பண்ணுறோம், கடைசியாக நம்ம திருச்சபை எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது நம்ம அவங்கள்ட்ட கேட்குற பரிந்துரை. அப்போ இந்த விவிலியத்தில் கடவுளுடைய தாய் என்பதற்கும் இயேசு கடவுள், நம்ம காலையில் பிஷப் சொன்னார், யோவான் நற்செய்தி 19:27 சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசு, அம்மா இதோ உன் மகன். தன்னுடைய தாயை அம்மா என்று கூப்பிடுகிறார். கூப்பிடுகிறவர் யாரு? கடவுள், கடவுளுடைய மகன். அப்ப கடவுளுடைய மகன் அம்மான்னு கூப்பிட்டா அந்த அம்மா யாரு? கடவுளுடைய அம்மா. சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். ஆனா திருச்சபையில் ஒரு பெரிய ஸ்கிசம் அப்படின்னா தப்பறை கொள்கை. இயேசு உயிரோடு நற்கருணையில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் உடலோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இரத்தத்தோடும், அந்த நான்கும், உடல், இரத்தம், ஆன்மா, தெய்வீகம், அந்த நாளோடு இருக்கிறார். இதை பார்க்குறோம் நம்ம சின்ன குறிப்பிடத்தில் எப்படி போட்டிருக்கிறது, அப்பத்தின் குணங்களுக்குள்ளும் ரசத்தின் குணங்களுக்குள்ளும் அவர் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பிரசன்னமாயிருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த பிரசன்னம் அப்படின்னு அதில் பார்க்குறோம் நம்ம சின்ன குறிப்பிடத்தில். அப்போ அன்னை மரியாளை பற்றி இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அவங்க ஏற்கனவே இயேசுவை பற்றி அங்கே ஒரு தப்பறை கொள்கை வந்தது. இயேசுவை பற்றி ஒரு தப்பறை கொள்கை அப்படின்னா, திருச்சபை விசுவாசித்ததற்கு எதிராக ஒரு ஆயர் கிளம்பினார், நெஸ்டோரியஸ்ங்கிற ஆயர். அவர் ஒரு ஆயர், அவர் சொன்னார், இயேசு முழு கடவுளும் முழு மனிதனும் இல்லை, அவர் முழு மனுஷன் மட்டும்தான். இயேசு முழு மனிதன் மட்டும்தான். அவர் 30 ஞானஸ்தானம் பெறும்போது தான் அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர அவரிடம் தெய்வீக வல்லமை கூடியது, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடவுளுடைய மகன் என்பதை கண்டு அதிலே அவர் முதிர்ச்சி பெற்று 30 உணர்ந்ததுனால தான் அவர் வந்து பொது பணிக்காக செல்கிறார். அது வரைக்கும் அவர் மனுஷனாக தான் இருந்தார் அப்படின்னு ஒரு சாரர். அப்போ சிறில் அலெக்சாண்ட்ரியா நகர் ஆயர் சிறில் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர், பிறக்கும் போதே கபிரியல் வானதர் வழியாக தந்தை சொன்னார், ஆதலின் பிறக்கும் குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும், அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார்னு சொல்லியிருக்கு, அவர் முழு கடவுளும் முழு மனிதனும் அப்படின்னாங்க. இது ஒரு 50 பயங்கரமாக போராட்டம். இப்போ நெஸ்டோரியஸுக்கு பின்னாடி பாதி பேர் போகிறாங்க, இந்த பக்கம் சிறில் பக்கத்தில் இப்படியே ஒரு பெரிய சங்கம் கூடுது, அங்கே வந்து ஃபாரன் எகெயின்ஸ்ட் பேசுகிறாங்க. கடைசியாக திருச்சபை சொல்கிறது, இயேசு கடவுள் என்றால் அவர் மனிதனாகியது உண்மை என்றால், வாக்கு மனு உருவானது உண்மை என்றால், இயேசு கடவுளும் மனிதனுமாகத்தான் பிறந்தார். என்னென்னா, யோவான் 1:1 என்ன சொல்கிறார், ஆதியில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாகவும் இருந்தது, வாக்கு மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆதியில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு தான் மனு உருவாகிறது. அவர் நித்தியத்துக்கும் கடவுள், அதில் மாற்றமே இல்லை. காலம் நிறைவேறிய போது அந்த நித்திய கடவுளின் மகனாகியவர், தந்தையின் ஒரே பேரான மகனாகிய இயேசு பெண்ணிடம் பிறந்தவராக இம்மண்ணகத்திலே வருகிறார். அவர் பெண்ணிடம் பிறந்தவராக வரும்போது இறைத்தன்மையை விட்டுவிட்டு வரவில்லை, ஆனால் அவர் மனிதத்தன்மையை தனதாக்கிக் கொள்கிறார். அப்ப மனிதத்தன்மையை, அந்த இறைத்தன்மையை தனதாக்கிக் கொள்ளும் போது அவர் இறை மனித கடவுளாகிறார். ஆகவேதான் அவர் இயேசுவை மானிட மகன் என்று சொல்கிறோம். அப்ப இயேசு, இப்ப அன்னை மரியாள் இயேசுவின் தாயா இறைவனின் தாயான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இயேசுவின் தாயா? அப்போ இறைவனின் தாய் இல்லையா? அப்போ இயேசுவின் தாய் இல்லையா? பதில் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, இயேசு இறைவன், இறைவனும் மனிதனும் இறைவனுமாகிய இறை மனிதன் இயேசுவின் தாய், கடவுளின் தாய். அப்போ இயேசு முழு மனிதனாகவும் முழு கடவுளாகவும் இருக்கிறார். அதுதான் மறைபொருள், மனு ஒரு மறைபொருள். அதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்.
அதுதான் கடவுள் நம்மோடு நம்மில் ஒருவராக, இம்மானுவேல் நம்மில் ஒருவராக, நம்மத்தியில் ஒருவராக குடிகொண்டு இருக்கிறார். இதனால தான் கிறிஸ்மஸ் ஜாய், கடவுள் மனிதனாக இருக்கிறார். கடவுள் மனிதனாயிருக்கிறார். அப்ப கடவுள் மனிதனாயிருக்கும் போது கடவுள் தன்மை போகல. அந்த கடவுளும் மனிதனும் ஒன்றாகிய போதுதான் மனிதர்களாகிய நம்மை கொலோசியர்கள் திருமுகத்தில் அழகா சொல்வார் பவுலடியார், மிகுந்த செல்வந்தராக இருந்தும் நம் அனைவரையும் செல்வந்தர்களாக்க அவர் நமக்காக ஏழையானார். அப்ப மிகுந்த செல்வந்தராக இருக்கிறதுனா என்ன? கடவுளுடைய மகனா இருக்கிறது தான் மிகுந்த செல்வந்தன். கடவுளுக்கு ஒரே மகன், அப்ப இந்த உலகமே அவருக்கு தானே. அப்ப அவரோட யாரும் செல்வந்தர் இருக்க முடியாது. ஆனா நம்மை எல்லாம் அந்த செல்வந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற செல்வந்த நிலையை அடைய செய்வதற்கு அவர் அந்த நிலையை விட்டு இறங்கி வந்து நம்மில் ஒருவராக மாறியிருக்கார். பிலிப்பியர்கள் திருமுகம் 2:6 கடவுள் தனக்கு நிகரான நிலையை பிடித்து கொண்டு அங்கேயே நிற்காம தம்மையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் தன்மை உண்டு மனிதர்களுக்கு ஒப்பானார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னை வெறுமையாக்கினார், இறைத்தன்மையை விட்டு விட்டு வல்ல. அப்ப என்ன திருச்சங்கம் முடிவு பண்ணுச்சு? இயேசு கடவுளும் மனிதனும் என்றால், மனிதனும் கடவுளும் ஆகிய இயேசுவை பெற்றெடுத்தவள், அவள் இறைவனும் மனிதனும் ஆகிய இயேசுவை பெற்றெடுத்ததனால் இறை மனித கடவுளாகிய கடவுளின் தாய். இயேசு கடவுள் அப்படின்னா அந்த கடவுளை பெற்றெடுத்தவள் மரியாள் கடவுளின் தாய். அது மாற்றம். இப்போ நான் பிறக்கும் போது சாமியார் இல்லை. அப்போ எங்கள் அம்மாவை பார்த்து டோமினிக் சாமியார் அம்மானு சொல்லலை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? டோமினிக் ஃபாதர் அம்மா. அதுதானே அவங்களுக்கு அடையாளம். அப்போ ஃபாதருடைய அம்மா. அப்போ நான் யார், என்னுடைய தன்மை என்ன? அப்போ கடவுளின் தாய் என்றால் கடவுளை பெற்றெடுத்தவள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுளை பெற்றெடுக்க முடியாது. மரியாள் கடவுளை பெற்றெடுக்க முடியுமா? அவர் நித்தியத்துக்கு இருக்கிறாரு. உலகம் படைக்கும் போதே கடவுள் இருந்தார். யோவான் நற்செய்தி 1:4 உண்டானது எதுவும் அவரால் இன்றி உண்டாக்கப்படவில்லை. அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவர் இருக்கிறாரு. நம்ம என்ன படிக்கிறோம்? காலங்களுக்கு முன்பாகவே இருந்தவர். நம்ம பழைய உத்தமன இதுல விசுவாச பிரமாணத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒரே சர்வேசனை விசுவாசிக்கிறேன், வானமும் மையமும் காண்பவை காணாதவை எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ஒரே பேரான மகனாகிய அவர், இட்டர்னலி பிகாட்டன் சன், எப்பவும் இருக்கிறவர். காலம் நிறைவேறிய போது அவர் மனுவர் எடுக்கிறார். கடவுளுடைய திட்டத்தில் மகனாக வருகிறார், மனுவர் எடுத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசுவை யார் என்று திருச்சபை உறுதி செய்ய வேண்டிய நிலை வந்தது. அவர் கடவுளா மனிதனா? இந்த போராட்டம் நடந்த போது திருச்சபை அவரை கடவுள் என்று மட்டும் சொன்னவர்களையும் பதிதர்கள் என்று வெளியே அனுப்பியது. திருச்சபை விட்டு அவரை வெறும் கடவுள் என்று சொன்னவர்களையும் அனுப்பியது, வெறும் மனிதன் என்று சொன்னவர்களையும் அனுப்பியது. இயேசு இறை மனித கடவுள். அந்த இறை மனித கடவுளை பெற்றெடுத்த மரியாள் இறை மனித கடவுளுடைய தாய், அவள் கடவுளின் தாய் என்று அறிவித்தது. எபேசு நகர திருச்சங்கம் அதை விசுவாச சத்தியமாக அறிவித்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த எபேசு திருச்சங்கமானது, அப்ப மரியாள் கடவுளை தாங்கியவள், காட் பேரர், கடவுளை பெற்றவள் அல்ல. கடவுளை மனுஷன் பெற முடியாதுல்ல, ஆனால் கடவுளை தாங்கி இருக்கிற அவள் ஒரு பெட்டகம். நம்ம ஏற்கனவே உயிருள்ள உடன்படிக்கை பேழைன்னு சொன்னவங்கள, அவள் கடவுளுடைய வல்லமை இறங்கி அவளுடைய கர்ப்பத்திற்குள் வந்தது. அந்த கடவுளுடைய வல்லமையை அவள் தாங்கி அது வளருவதற்கு செஞ்சாங்க. ஸோ காட் பேரர். அப்போ நம்மெல்லாம் யார்? நிறைய நேரத்தில் பார்க்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பார்த்துருக்கீங்களா, கீழே பேரண்ட், அதுக்கு பார் போட்டு கார்டியன் இருக்கும். பேரண்ட் அல்லது கார்டியன் சைன் பண்ண சொல்லும். பெற்றோர்கள்னால் என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்டவர்கள். பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். நீங்கள் சொந்தக்காரவங்க இல்லை உங்கள் பிள்ளைக்கு. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் பெற்றோர்கள் என்றால் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள்.
உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த குழந்தைகளை பொறுப்பாக வளருங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொண்டவர்கள், அதனால தான் நீங்கள் பெற்றோர்கள். அதனால் ஏன் பிள்ளைன்னு சொல்லாதீங்க, அது கடவுளுடைய பிள்ளை, அது நீங்களே கடவுளுடைய பிள்ளை தான். அப்புறம் என்ன உங்கள் பிள்ளை உங்களுக்கு பிள்ளை, நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளை. இதுதான் நம்மளை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும், நம்ம குடும்பத்தை வலுப்படுத்தும். என் பிள்ளையும் கடவுளுடைய பிள்ளை, நானும் என் கடவுளுடைய, என் வீட்டுக்காரரும் கடவுளுடைய பிள்ளை, நாங்கள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பெற்றோர்கள் என்பவர்கள், இட் இஸ் த சில்ட்ரன் ஆர் இன்ட்ரஸ்டட் டு யுவர் கேர். நீங்கள் இல்லைன்னா அதுக்கு பாதுகாப்பாளர், அதான் பேரண்ட்டு, கார்டியன் போடுறாங்க, பொறுப்பாளர்கள். பேரண்ட் இல்லாத பட்சத்தில் பொறுப்பாளர்கள், யாரும் வந்து ஓனர் கிடையாது. யூ கேனாட் கிளைம் ஓனர்ஷிப். உங்கள் பிள்ளைக்கு நீங்களே ஓனர் கிடையாது. கடவுள் உங்கள் கருவறையில் அவர் ஒரு பூச்சியை உருவாக்கியிருக்கார். அவர் கொடுத்த பிச்சை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிச்சை உங்கள் பிள்ளைகள். அப்போ அதனால் மாதா யாருன்னா, மரியாள் கடவுளை பெற்றெடுத்தவள் அல்ல, கடவுளை தன்னிலே வைத்து கொண்டவள். காட் பேரர், பேரர்னா தாங்கி பிடிக்கிறவள். 9 மாதம் தன்னுடைய கருவறையிலே வைத்து அது வளருவதற்கு தன்னை அர்ப்பணித்தவள். ஒரு தொட்டியில் செடியை வைக்கிறீங்க, சின்னோண்டு விதையாக போடுறீங்க, அந்த தொட்டியை அந்த கண்ணை பெற்றெடுக்குது. அது அந்த விதை முளைத்து செடி வந்து வளர்ந்து வருவதற்கு சூழ்நிலையை அந்த செடி கொடுக்குது. அப்போ அந்த செடி என்ன? த பிளான்ட் பேரர். இப்போ மரியா யார்? காட் பேரர், கடவுளை பெற்றவள். நீங்கள் பிள்ளைகளை பெற்றவள் போல அவள் கடவுளை, கடவுளாகிய இயேசுவை பெற்றவள். ஆகவே கடவுளுடைய தாய். புரியுதா? இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ நல்லா அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ மரியாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இப்போ December 25 இயேசு பிறந்தது நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அவருடைய பிறப்பு. இயேசு பிறந்த உடனே அடுத்த விழாவாக January 1 இந்த விழாவை கொண்டாடுறோம். இயேசு பிறந்த 8 January 1 என்ன திருவிழா கொண்டாடுறோம்? அன்னை மரியாள் கடவுளின் தாய். அன்னை மரியாள் கடவுளின் தாய். அப்போ இயேசு பிறந்த உடனே அம்மா ஆயிடுறாங்க மாதா. அம்மா வானவன திருச்சபை என்ன கொண்டாடுது? இயேசு கடவுள், அந்த கடவுளை பெற்றெடுத்தவள் அல்லது கடவுளின் பெற்ற தாய், காட் பேரர். அப்போ நம்ம இந்த விழாவை திருச்சபை January 1 கொண்டாடி நமக்கும் ஒரு தாய் இருக்கிறாள். இயேசுவின் தாய், இயேசு நமக்கே தாயாக கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஒன்றும் அநாத பிள்ளையாக இருக்க போகிறதில்லை, ஆண்டவருடைய தாயின் பிள்ளைகளாக பராமரித்து வளர்க்கப்பட போகிறீர்கள். தான் வருஷத்தின் தொடக்கத்திலேயே தேவதாய், கடவுளுடைய தாய், நம் தாய் என்று நாம் அந்த விழாவை கொண்டாடுகிறோம். அப்போ இதில் ஜீசஸ் 100க்கு 100 கடவுளா? கடவுள். 100க்கு 100 மனுஷனா? மனுஷன். அப்போ God is fully, Jesus is fully God and fully man, God man in Jesus. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான், அப்போ இயேசு யார் என்று உறுதி செய்த போது இயேசுவை பெற்ற தாய் யார் என்பது எளிதாக நிரூபணமானது. அப்போ இயேசுவை மனிதன் என்று சொன்ன அந்த நெஸ்டோரியஸ் மாதாவை பார்த்து அந்த மனுஷனை பெற்றவள் தான் மரியாள், அவள் கடவுளின் தாய் இல்லை, மனுஷனை பெற்றவர் தான், இயேசுவின் தாய் தானே ஒழிய இறைவனுடைய தாய் அல்ல அப்படின்னு அவங்க தப்பாக பேசினாங்க. சிறில் சொன்னார் இயேசுவே கடவுள் தான். அப்போ இயேசுவே ஆகிய மனிதனும் கடவுளுமாகிய இயேசுவை பெற்றதனால் கடவுளுடைய தாய் தான் மரியாள் என்றார்கள். இதையே எபேசு திருச்சங்கம் விசுவாச சத்தியமாக அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆக நானூத்தி முப்பத்தி ஒன்னுல எபேசு நரங்கத்தில் நடந்த அந்த திருச்சங்கம் இப்படித்தான் சொல்லுது, இயேசு முழு மனிதரும் முழு கடவுளும் என்று இயேசுவின் இறை மனித இயல்புகளை விசுவாச அறிக்கையாக வெளியிட்ட திருச்சங்கம் இந்த தேடலில் மரியா யார் என்ற கேள்விக்கு இயேசு முழு கடவுளும் முழு மனிதரும் என்றால் மரியா பெற்றெடுத்த இறைவனும் மனிதருமான இயேசுவைத்தான் அவள் பெற்றார். கடவுளின் மகனை பெற்றெடுத்த பெண்ணை கடவுளின் தாய் என்று திருச்சபை பிரகடனப்படுத்தியது, இதை விசுவாச சத்தியமாக அறிவித்தது. அப்போ மாதா யாருன்னு தெரிஞ்சால் இயேசு யாருன்னு தெரியும், இயேசு நமக்கு யாருன்னு தெரிஞ்சால் மாதா யாருன்னு தெரியும். மாதாவையும் இயேசுவையும் யாரும் பிரிக்க முடியாது. மாதா வழியாக இயேசுவை அறிவதற்கும் இயேசுவை அன்பு செய்வதும் எளிது என்று பார்க்கிறோம். அப்போ இது முதல் விசுவாச சத்தியம்.
அப்போ இதில் இன்னும் மாதாவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மதர் ஆஃப் காட் ஒன்று நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் மதர் ஆஃப் கிரேஸ் அருளின் தாய், இன்னொன்று கோரிடம் ட்ரிக்ஸ் உடன் மீட்பர், கோரிடம் ட்ரிக்ஸ் உடன் மீட்பர். ரெண்டாவது மறையுண்மை என்ன? ரெண்டாவது மறையுண்மை மரியா முக்காலத்துக்கும் கண்ணே, மேரி எவர் வர்ஜின், மரியாள் என்றும் கண்ணி. என்றும் கண்ணின்னா முக்காலம், இயேசு பிறப்பதற்கு முன்பும் இயேசு பிறந்த பொழுதும் இயேசு பிறந்த பின்பும் அன்னை மரியாள் கன்னி தாயாகவே இருந்தார். அவள் கன்னிமைக்கு களங்கம் ஏற்படாமல் அவள் இருந்ததனால் அவள் முக்காலத்திற்கும் கன்னி என்று சொல்லப்படுகிறார். மேரி இஸ் எவர் வர்ஜின் அப்படிங்கிறது நம்முடைய விசுவாச சத்தியம். திருச்சபையின் 20 நூற்றாண்டு வரலாற்றில் இறை மக்களின் விசுவாச வாழ்வில் பல்வேறு நம்பிக்கைகள் தோன்றி பல்வேறு வழிபாட்டு வடிவங்கள் பெற்றுள்ளன. அவ்வப்பொழுது திருச்சபை ஆசிரியம் விவிலியம் மரபு என்னும் உரைக்களில் அவற்றை உரசி பார்த்து அவற்றின் மதிப்பையும் உயர்வையும் உலகிற்கு வெளிக்காட்டியுள்ளது. இறை மக்களின் எல்லா நம்பிக்கையையும் வழிபாட்டு முறைகளிலும் சோதித்து பார்க்காவிட்டாலும் முக்கியமாக தோன்கின்ற நம்பிக்கை வழிபாட்டு முறைகளை சோதித்து பார்த்து அவற்றின் உண்மைகளின் தரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிந்து மக்களின் வழிபாட்டு முறையை நெறிப்படுத்துவது திருச்சபை ஆசிரியத்தின் கடமை. அப்போ மக்கள் நம்புகிறாங்க ஒரு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன்ப்பா பண்ணுறீங்க? இப்போ வந்து சொல்கிறாங்க மாதா திடீர்னு கண்ணு அழுதுகிட்டு இருக்காங்க, மாதா கண்ணில் தண்ணி வந்தால் பரவாயில்ல என்ன வருதுங்கிறாங்க. அது வேற கீழே எல்லாம் பார்த்தா அப்படின்னா இப்போ எண்ணெய் இருக்கிற விலைக்கு அது என்ன எண்ணெய்ன்னு பார்க்கணும், அது தேங்காய் எண்ணெயா நல்லெண்ணெயா கடல் எண்ணெயா, அதை நோக்கி மக்கள் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் அடிப்பாங்க, ஃபாதர் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி போடுங்க, கூமுட்டைகளில் மாதா கண்ணில் கண்ணி தண்ணி வந்துச்சுனாலும் நம்பலாமையா, என்ன வந்துச்சுன்னு சொன்னால் நம்புறீங்களையா, உங்களுக்கு காலையில் வேலையே இல்லையா, ஒன்று மாதா சொல்கிறதெல்லாம் உன் கடமையை செய், உன் கடமையை செய்வதனுடையாக கடவுளை மகிமைப்படுத்தி வாழ கற்றுக்க, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ போதும், இங்கே என்ன ஒடியுது அங்கே கண்ணடிக்கிறாங்க, மாதா கண்ணடிக்கிறாங்க, நாங்கள் ஏன் மாதா கண்ணடிக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அதுவும் ஒரு கண்ணு மட்டும் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லோ ப்ரெஷரா, கண்ணு படபடங்கிறது மாதிரி நமக்கு மாதிரி, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மக்களிடம் தூண்டிவிடுகிற தன்மை. அதை போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு கண்ணடிக்கிற மாதிரியே தெரியுது. திருச்சியில் அந்த ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு கெபியில் ஒரு 5-6 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சென்னையில் இருந்தேன், ஆமாம் ஒரு 7-8 வருஷம் இருக்கும், நான் திருச்சி பிஷப் ஹவுஸில் இருந்தேன், அங்கே இருக்கிற சிஸ்டர் ஃபாதர் இங்கே வாங்க எங்கள் சிஸ்டர் எங்கள் மாதா சுருவோம் கெபியில் கண்ணடிக்குது அப்படின்னாங்க. ஏம்மா எனக்கு பயமாக இருக்கும், மாதா கண்ணடிச்சு நான் பார்த்ததே இல்லைம்மா, நீங்களே பார்த்துக்குங்க, இல்லை வாங்க ஃபாதர், நானும் போய் இந்த சைடில் நின்று பார்க்குறேன் அந்த சைடில் நின்று பார்க்குறேன் வீடியோ எடுத்து பார்க்குறேன், நான் எடுத்த வீடியோவில் கண்ணடிக்கிறது அவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு விசுவாசமே இல்லை ஃபாதர்ன்றாங்க, உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது ஃபாதர், அதனால தான் உங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி இந்த மக்களை விடுற மாதிரி ஆகிப்போச்சு, எங்கே தான் கிளம்பி வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வாடானா ஒரு நாய் வர மாட்டேங்குது, மாதா கண்ணடிக்கிறான்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாதாவை வந்து கடவுளுடைய தாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது 431 மரியா வணக்கம் எபேசு திருச்சங்கம் தொட்டு திருச்சபையின் பல பகுதிகளில் பரவலாக நிலவி வந்தது. மரியா வணக்கத்தை தொடர்ந்து மரியா பற்றிய நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் பரவலாக எழ ஆரம்பித்தன. இது கிழக்கு மேற்கு திருச்சபைகளில் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து 4 திருச்சபை ஆசிரியம் மரியா விசுவாச கோட்பாடாக அறிவித்தது. அப்போ இந்த முக்காலத்திற்கும் கன்னி, இந்த முக்காலத்திற்கும் கன்னி என்பது எதற்காக? அம்மா வந்து கடவுளுடைய தாய் அப்படின்னா காட் பேரர்னா கடவுளை, இப்போ நாங்கள் வந்து அந்த பூசையில் வைக்கிறோம்ல திராட்சை ரச கிண்ணம், அதை நான் தண்ணி தவிக்கிறதுன்னு சொல்லி அதில் ஊற்றி குடிக்க முடியுமா? அது வந்து இந்த ஹோலி வெசல்,
that carries the most precious blood of Jesus. அதை வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அதனால தான் அதை வந்து என்ன பண்ணுறோம், புனித பொருட்கள், திருப்பீடத்திற்கான புனித பொருட்கள், அதுக்கெல்லாம் ஒன்னொன்று ஒரு பேர், சாலிஸ். இன்னொன்று வந்து சிபோரியம், மான்ஸ்டன்ஸ். இந்த துணியெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு துணி கைதுடைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது, கார்பரல் கீழே விரிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது, இவ்வளவு பேரோடு வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. அந்த துணிகளை நாம், அதனால தான் இந்த இந்த பீடத்தில் இருக்கிற துணிகளை எல்லாத்தையும் கொடுத்து துவைக்க முடியாது, வாஷிங் மிஷினில் போய்ட்டு துடைக்கக்கூடாது. காரணம், அது ஆண்டவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தை துடைத்திருக்கிறோம். அதில் இயேசுவினுடைய அந்த நற்கருணையின் துகள்கள் இருக்கும். அதனால் பத்திரமா எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை அலசிட்டு, அந்த தண்ணியை கொண்டு போய் பூமியை நோண்டி ஊற்றிட்டு, மண்ணை போட்டு மூடிட்டு, யாருடைய கால்களும் படாமல், இந்த சாக்ரிலேஜ் அவசங்கம் இல்லாத அளவிற்கு நாம் பார்த்து அதை சுத்தமான தண்ணீரில் துவைத்து அதை பத்திரமாக நாம் எடுத்து வரணும். சில நேரத்தில் பூசை வைக்க போனோம்னா, ஐயாண்டா அப்படி நம்ம கைக்குட்டையோடு அழுக்காக இருக்கும். அது சுத்தம் பண்ணி கூட வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய காரியத்தில் எவ்வளவு அசட்டைத்தனமாக இருக்கிறோம். நீங்களாம் பங்கில் இருக்கிறீங்கள, உங்கள் அப்படியே பூசை முடிச்சுட்டு, ஃபாதர் பீடத்தில் இருக்க துணி அழுக்காக இருந்தால் கொடுங்க ஃபாதர், நான் துவைச்சி எல்லாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சுக்கலாம் கொடுப்பாரு. அங்கே செய்ய ஆள் இல்லைன்னா செய்வாங்க, இல்லை அதுக்கெல்லாம் ஆள் இருக்குன்னா விட்டுருங்க. அந்த சாக்ரிஸ்டியன் அதை செய்யணும், முறையாக செய்யணும். அந்த பீட துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செய்யுங்க, மாதா செய்கிற வேலை அது, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். இப்படி பங்கில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். போய் கேளுங்கள் பங்குசாமியார், ஏதாவது வேலை இருக்கா ஃபாதர், நான் செய்கிறேன், சக்கரிஸ்டியை துடைக்கணுமா ஃபாதர், பீடத்தை துடைக்கணுமா, பீடத்தை சோடிக்கணுமா, நான் வந்து செய்கிறேன் ஃபாதர், இப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்போ மரியாள் கடவுளை தாங்கி நின்ற உடன்படிக்கை பேழை என்பதனால் அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான பேழை இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பு பரிசுத்தமாக இருந்தால் என்பது அருள் நிறைந்தவளே வாழ்க. மங்கள வார்த்தையில் மரியாள் என்ன சொல்கிறாங்க, அவள் கன்னி என்பதை அவளே அறிக்கையிடுகிறாள், நான் கன்னி ஆயிற்றே, நான் கணவனை அறியவில்லையே, இன்னும் நான் இன்னும் கணவனோடு வாழலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பு மரியாள் கன்னியாக இருந்தாள் என்பது விவிலிய உண்மையாக இருக்கிறது. இயேசு பிறக்கும்போது அவள் கன்னியாக இருந்தாள் என்பதற்கு என்ன உண்மை என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தையை பெற்றெடுத்ததனால் நாம் சாதாரண பெண்கள் தாயாக மாறுகிறீர்கள், தாயாக மாறுகிறீர்கள். ஆனால் தாயாக மாறுகிற பெண்கள் ஒன்றும் கெட்டுப்போன பெண்கள் அல்ல, அசுத்தமான பெண்கள் அல்ல, அவர்கள் தாய்மையைத்தான் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் மரியாள் ஒரு ஆண் உதவியோடு அந்த குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, அவள் கருவறையில் தாங்கவில்லை. ஆகவே ஒரு மனிதனால் அவள் களங்கத்திற்கு உள்ளாகவில்லை, கடவுள் அவளுடைய கற்புக்கு களங்கமில்லாத அளவிலே கற்புக்கரசராகிய ஒரு ஆணை சூசையப்பரை கொடுத்து அவரையும் ஒரு கற்புள்ள மனிதராக, கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவராக, ரெண்டு கற்புள்ளவர்கள், இரண்டு துறவிகள் இயேசுவின் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். ஆக இயேசுவை பெற்றெடுத்த போது அந்த உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள வஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது கடவுளுடைய வல்லமையால் தான். அதுக்கப்புறம் சூசையப்பர் மரியாள போய் தான் மனைவியா பார்ப்பாரா, மரியாளுக்கு துணைவராக தன்னை பார்க்கிறார், வழிகாட்டியாக பார்க்கிறார், பாதுகாவலராக பார்க்கிறார். அப்ப மரியாளையும் கடவுளுடைய குழந்தையும் சேர்த்து பாதுகாத்து வளர்க்கிற ஒரு பாதுகாவலராக அவர் மாறிவிடுகிறார். மரியாள் எப்படி முக்காலத்திற்கும் கண்ணியோ, அதுபோல என்றும் கண்ணியாக இருந்த ஒரு சூசையப்பர் தன் வாழ்நாள் முழுவதும் மரியாளுடைய கண்ணிமைக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதனால் இவரும் கற்போடு வாழ்ந்தவர். மரியாளை களங்கப்படுத்த அவர் பாருங்க காட்டி கொடுக்க கூட விரும்பாதவர். அவர் நீதிமானாக இருந்ததனால் மரியாவை அவசங்கைக்கு அசிங்கத்திற்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட நினைத்த நல்ல மனிதர். அப்படிதான் பார்க்கிறோம். அப்ப மரியாள் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும் போஸ்ட் பார்த்தும், ப்ரீ பார்த்தும், இன் பார்த்தும், போஸ்ட் பார்த்தும் என்று லத்தீன்ல சொல்றாங்க. இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும், பெற்ற போதும், பெற்றதற்கு பின்பும் கடவுளை தாங்கிய அந்த வயிறு கடவுளுக்காகவே இருந்தது. கடவுளுக்குரியது எப்பொழுதுமே கடவுளுக்கு தான். அதனால தான் குருக்கள், நீங்கள் கடவுளுக்குரியவர்கள், கன்னியர்கள் கடவுளுக்குரியவர்கள். நாங்கள்
எங்களுக்கு குருப்பற்ற நடக்கும்போது இயேசுவை நாங்கள் மனமுடித்துக் கொள்கிறோம். இயேசுவை நாங்கள் நித்திய மனமுடிக்கிறோம். இயேசுதான் எனக்கு மனைவி, இயேசுவோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பவுலடியார் சொல்றாரு, வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். கிறிஸ்து எனக்குள்ளும் நான் கிறிஸ்துவுக்குள்ளும் வாழுகிற வாழ்க்கை தான் குருத்துவ வாழ்க்கை, துறவர வாழ்க்கை, ஒரு அருண் சகோதரியினுடைய வாழ்க்கை. அப்ப நான் வந்து இயேசுவை திருமணம் செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணை கண்ணடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னா அப்ப நான் வந்து பிரமாணிக்கம் இல்லாமல் போகிறேன். அப்ப ஒரு குருவானவர் வெறுமனே திருமணத்தை மட்டும் தியாகம் செய்வதில்லை. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை மட்டுமல்ல, திருமணத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும், தாம்பத்திய வாழ்க்கை, திருமணத்தினுடைய சொத்துக்கள், அதையும் தியாகம் செய்கிறார். ஸோ ஒரு ஒரு குருவானவர் ஒரு செலிபேட்டாகவும் ஒரு சேஸ்டாகவும் இருக்கிறார். அப்ப இந்த கற்பு வாழ்க்கை என்பது கல்யாணம் பண்ணவங்களுக்கும் உரியது. கணவனுக்கு பிரமாணிக்கமாகவும் மனைவிக்கு பிரியமாக்கிறதுதான் திருமணமானவர்களுடைய கற்பு வாழ்க்கை. குருக்களுக்கு கற்பு வாழ்க்கை என்பது திருமணத்தை முழுமையாக துறந்து திருமணத்துக்குரிய காரியங்களையும் துறந்து வாழ்வது. அப்ப இங்க வந்து உள்ளத்து தூய்மையோடு உடல் தூய்மையையும் பேணுவது, பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், பியூரிட்டி ஆஃப் பாடி ஒரு குருவானவருக்கு முக்கியம். அப்ப மரியாள் நம்ம வந்து கடவுளுடைய எல்லாமே திரும்பியும் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்திற்காக கடவுளால் உயர்வாக காணப்பட்டவள். ஆகவே திருச்சபை அன்னை மரியாளை முக்காலத்திற்கும் கன்னி என்றும் அறிவித்தது. எசையா 7:14 கன்னி பெண் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே புனித அகஸ்தினார் சொல்றார், மரியா இயேசுவை ஈன்றெடுப்பதற்கு முன்பும் ஈன்றெடுத்த போதும் ஈன்றெடுத்த பின்னும் கன்னியாகவே இருந்தார் என்று கூறினார். மரியா என்றும் கன்னி என்பது கத்தோலிக்க விசுவாசமாக இருக்கிறது. கிபி 553 ஏற்கனவே அதுல 431 மரியா கடவுளின் தாய் என்று அறிவிக்கப்பட்டது எபேசு திருச்சங்கத்தில். நீங்க வந்து ஒரு சில பைபிள் கொட்டேஷனை குறிச்சுக்கங்க இந்த இந்த கன்னிமையை பற்றி சொல்லும் போது. பழைய ஏற்பாட்டில் கன்னிமை போற்றக்கூடிய வாழ்வு முறையாக கருதப்படவில்லை. அதனால தான் மாதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. கன்னியாக இருக்கிறது வந்து ஒரு சாபம், கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு சாபம், அப்படித்தான் கருதுனாங்க. கன்னி கலியாமை சாபமாக கருதப்பட்டது. நீதிமொழிகள் நூல் 11:37-40 கன்னிமை மலட்டுத்தன்மைக்கு இணையாகவும் எண்ணப்பட்டது. கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண் கன்னி பெண்ணாகவே இருந்தால் அல்லது ஆண் இருந்தால் அது மலட்டுத்தன்மையாக, லாய்க்கு இல்லாத ஆளு, கல்யாணத்துக்கு லாய்க்கு இல்லாதவன், நாய்க்கு இல்லாதவன் என்று கருதப்பட்டது. தொடக்க நூல் 30:32-1 Samuel 1:11 பழைய ஏற்பாட்டில் சில இறைவாக்கு நூல்கள் உடன்படிக்கையின் வழி எழுந்த உறவே கன்னிமையின் ஆணிவேர் என்று கருதின. இஸ்ராயல் கன்னி என்று அழைக்கப்படுகிறார். கடவுள் வந்து இஸ்ராயலை கன்னின்னு ஏன் சொல்றாங்க? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இனம், யாவே இறைவனுக்கு மட்டுமே உரிய இனம். ஆகவே அந்த இஸ்ராயலையே கடவுள் கன்னி என்று அழைக்கிறார். சியோன் மகளே, இஸ்ரவேலின் மகளே என்று அழைப்பதை பார்க்கிறோம். ஏசாயா 62:5 ஓசையா 2:19 எரேமியா 2:2 இஸ்ராயல் ஒரு கன்னி பெண்ணாக கடவுளால் பார்க்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர் பவுல் திருச்சபையை கற்புள்ள கன்னி பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார். திருச்சபை எப்படியா கடவுளுக்கு பிரியமான கன்னி பெண் என்று சொல்லப்படுகிறது. நீங்க கவலைப்படாதீங்க, யூபிஎஸ் கத்துது. 2 Corinthians 11:12 திருச்சபை ஒரு கன்னி பெண்ணாக கருதப்படுகிறது. கன்னியருடைய கடமை அர்ப்பணித்து வாழ்வது. அர்ப்பணத்தின் காரணமாக செம்மறி சொல்லும் இடமெல்லாம் இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் செல்லுகிறார்கள். திருவழிப்பாடு 14:4-5 இப்ப எதெல்லாம் அர்ப்பணம் கன்னிமை என்று சொல்லப்படுகிறது? அர்ப்பணித்து வாழ்கிற எல்லோருமே கடவுளுக்கு பிரியமாக கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வதெல்லாம். அவ இஸ்ராயலை கன்னி என்றும் திருச்சபையை கன்னி என்றும் அர்ப்பணித்து வாழ்கிறவர்களை கன்னியர்கள் என்றும் அர்ப்பணித்து வாழ்கிற குருக்களை கன்னியர் என்றும் அழைப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த கோட்பாடு எப்படி வளர்ந்துச்சு? முக்காலத்திற்கும் கண்ணி என்பது இறைவனின் அன்னை என்ற கோட்பாட்டை போன்றே இக்கோட்பாடும் கிறிஸ்தியல் சிந்தனை வளர்ச்சி பின்னணியில் தோன்றியதனலாம். முதல் இரு நூற்றாண்டுகளில் யூத ஞான உணர்வு கொள்கையில் பின்னணியில் தோன்றிய தோற்ற கொள்கைக்கு எதிராக திருச்சபை தந்தையர்கள் தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. புனித ஜஸ்டின் இயேசுவின் கன்னி பிறப்பை வலியுறுத்தி பேசிய போது பழைய ஏவாள் புதிய ஏவாள் என்ற உருவகத்தை பயன்படுத்துகிறார். பழைய மனிதன் புதிய மனிதன் என்ற தோற்றம் பற்றிய சிந்தனை சூழலில் கையாளுகிறார். லியோன் நகர இரேனியூஸ் என்பவர் கன்னிமையை ஆண் சம்பந்தப்பட்டது பிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல என்று குறிப்பிடுகிறார். அலெக்சாந்திரிய நகர் கிளமந்து இயேசு புதுமையான விதத்தில் மரியாளின் கன்னிமை சிதைவுபடாமல் பிறந்தார் என்று குறிப்பிடுகிறார். இத்திருச்சபை தந்தையர்கள் மரியா என்றும் கன்னி என்னும் விசுவாச கோட்பாட்டின் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அப்போ கடவுள் இயேசு என்றால் அந்த கடவுளை பெற்றவள் கன்னி கழிந்தோ? கன்னி கழிந்திருந்தால் அவர் கடவுளால் அல்ல மனிதனால் பெற்றதாக மாறிவிடும். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டது சொல்கிறாங்க. அப்போ இது கடைசியாக எப்போ அறிவிக்கிறாங்க? இதெல்லாம் வளர்ந்து 553 ரெண்டாம் கான்ஸ்டாண்டினோபிள் திருச்சங்கமானது ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது. அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி என்று அழைத்தது. 4ஆம் நூற்றாண்டில் திருமுழுக்கு சடங்கு செபம் என்றும் கன்னியான புனித மரியே என்ற மரியாவை அழைத்து கிபி 469 கூடிய லாத்தரன் சங்கம் மரியாவை முக்காலத்துக்கும் கன்னி என்று அழைத்து அதை விசுவாச சத்தியமாக எவ்வித சந்தேகம் இல்லாமல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதை பார்க்கிறோம். அப்போ அன்னை மரியாள் முக்காலத்துக்கும் கன்னி என்பது ரெண்டாவது விசுவாசத்தியம். மூன்றாவது விசுவாசத்தியம் அன்னை மரியாள் அமல உற்பவி, மேரிஸ் இமாகுலேட் கன்செப்ஷன். இந்த நம்ம பாட்டு மாதா பாட்டு ஒன்று பாடுறோம்ல, என்ன பாட்டு பாடுறோம்? மாசில்லா கன்னியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் நீ சரேயாவார் வாழ்க ஆவே ஆவே மரியா ஆவே 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 மரியா. அந்த வசனங்களை பாருங்களே கீழே ஸ்டான்ஸாவில், மோதாதை தாயாசை மூர்பவ மூற்றார் ஆதியில்லாதோனை மாதே நீ பேற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. அப்போ திருச்சபை இது பாருங்க 550 முடிஞ்சிருச்சுல்ல, ஆனால் இந்த விசுவாச சத்தியத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1200 அப்புறம்தான் மூன்றாவது விசுவாச சத்தியத்தை திருச்சபை கொண்டு வருகிறது. அது அன்னை மரியாள் அம்மள உற்பவி என்ற அந்த விசுவாச சத்தியம். 1858 டிசம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாள் அம்மள உற்பவி என்று அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுவும் பாருங்க, எப்படி அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று அறிவித்த திருச்சபை, கடவுளுடைய தாய் என்றால் கடவுளையே பெற்றவள் என்றால் காட் பேரர் என்றால் அவள் கன்னிமைக்கு களங்கமில்லாமல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவளாக இருப்பதுதான் அதற்கு அய்மை. புனிதத்தை பெற்றெடுத்தவள் புனிதவதியாக இருப்பதுதான் அமைதி. நல்ல மரத்திலிருந்து தான் நல்ல கனி வர முடியும், கெட்ட மரம் நல்ல கனிதை தர முடியாது. இதையெல்லாம் மையப்படுத்தி அதை விசுவாச சத்தியமாக விவிலியத்தின் கூறுகளோடும் மக்களுடைய பாரம்பரியத்திலே அவர்கள் விசுவசித்த விசுவாசத்தை வைத்தும் முக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் அன்னை மரியாள் கன்னி என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். இந்த அமல உற்பவி அப்படின்னா என்ன? இந்த இமாக்குலேட் அப்படின்னா த மோஸ்ட் பியோர்னு அர்த்தம், மாசு மறுவற்றவள், மோஸ்ட் பியோர். அந்த இயேசு உருமாறிய போது அங்கே பயன்படுத்தியிருக்காங்களோ வார்த்தை, அதுவும் இந்த இமாக்குலேட் கன்செப்ஷனுக்கு பயன்படுத்தின வார்த்தையும் கிரேக்க வார்த்தைகள் ஒரே வார்த்தை.
நற்செய்தியாளர் இயேசு உருமாறும் போது என்ன சொல்றாரு, அவருடைய உடை எப்படி இருந்துச்சான், எப்படி சொல்லுங்க, வெள்ளையா இருந்துச்சா? அங்க நற்செய்தியாளர் சொல்ற வெள்ளை வெளே கரண்ட் இல்ல. அப்ப வெள்ளை வெளியேர் என்று இருந்தது. அப்ப மரியாளை பத்தி அவன் வந்து மாசற்ற கன்னின்னு சொல்லணும்னா, அமல உற்பவின்னு சொல்லணும்னா, திருச்சபை அந்த வார்த்தையை பயன்படுத்தது. அப்ப இயேசு தான் கடவுள் என்பதை வெளிப்படுத்தினார்ல, தன்னை கடவுள் என்று தன் சீடர்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். நாசரேத்தூர் இயேசு அவர்களுக்கு முன்பாக உருமாறி தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினார். அப்படி உண்மையான ரூபத்தை அவர் காட்ட வந்து நிற்கிறார். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வானகம் மண்ணகத்திலே காட்சியாக மாறுகிறது. அப்போதான் அவர் வெள்ளை வெளியேறு என்று அவர் தோற்றம் பார்க்க முடியல, கண் கூசி இவர்களெல்லாம் கீழே விழுகிறார்கள். அந்த தூய்மை, அப்படிப்பட்ட தூய்மை, த மோஸ்ட் பியோர் என்ற அர்த்தம். கரையோ திரையோ எதுவும் இல்லாத நிலையில் இருந்தவள் அன்னை மரியாள். நம்மெல்லாம் அமல உற்பவிகள் அல்ல, நம்மெல்லாம் மன்னிக்கப்பட்ட பாவிகள். நான் பாவ நிலையிலே சங்கீதம் 51 தாவீது அரசர் என்ன பாடுறாரு, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரக்கம் கொள்ளும், என் பாவங்களை கழுவி என்னை முற்றிலும் தூய்மையாக, நான் பெண்மணியிலும் மென்மையாக, உமக்கு முன்பாகவே பாவம் செய்தேன், உன் முன்னிலையிலேயே நான் பாவம் செய்தேன், பாவ நிலையிலேயே என் அன்னை என்னை கருத்தரித்தால், அதான் ஜென்ம பாவம். ஜென்மபுத்திய செருப்பால் அடிச்சாலும் போதாத மாதிரி ஜென்ம பாவத்தை ஞானஸ்தானத்துல கழுவுற வரைக்கும் உன்னை விடுவார். அந்த ஜென்ம பாவம், ஆதாம் வழியாக வருகிற மனித பாவம், அந்த கடவுள் கொடுத்த சாபமும் பாவமும் மரியாதை மட்டும் தீண்டவில்லை, தீண்டாத வண்ணம் கடவுள் பாதுகாத்தார். அப்படி பாதுகாத்தார் என்பதைத்தான் திருச்சபை, அவள் அமல உற்பவியாக மாசற்ற கன்னியாக அவள் இவ்வுலகிலே அவதரித்தார். அவள் கருவறையில் உருவான நேரம் முதல் கடைசி வரை கடவுளுக்கு மட்டும் ஆகட்டும் என்று சொல்லி, சாத்தானே போ பின்னாலே என்று சொல்லி அவள் அழித்தவள். அதனாலதான் அவள் போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் அந்த பெண் யார், சாத்தானுக்கு எதிரான போரை இயேசுக்காக மேற்கொள்கிற ஒரு வீர பெண்ணாக, போர் முனையில் நிற்கிற பெண்ணாக, சாத்தானை வீழ்த்தறதிக்கூடிய பெண்ணாக. மாதா மட்டும் ஆகட்டும்னு கடவுளுக்கு சொல்லலன்னா சாத்தான் வெற்றி அடைஞ்சிருப்பான். இயேசு என்ற அந்த தெய்வத்தை கொண்டு வந்து சாத்தானை அழித்திருக்க முடியாது. அதனால சாத்தானுக்கு எப்பவுமே மாதா மேலதான் போவார். நீ மட்டும் எத்தனை ஆம்பளைங்க, எத்தனை பொம்பளைங்க இந்த உலகத்துல, எல்லாரையும் நான் ஏமாத்தினேன். தாவீது நல்லவன் தான், அவனையும் ஒரு பொம்பளைய மேல ஆசைப்பட வச்சேன். ஆபிரகாம் நல்லவன் தான், ஒரு வேலைக்காரி மேலையும் ஆசைப்பட வச்சு குழந்தைய பெற்றுக்க வச்சேன். நோவா நல்லவன் தான், குடிகாரனாகி அவனை நிர்வாணமாக்கி எல்லோரையும் சாத்தான் வீழ்த்தி விட்டான், எல்லாரையும் வீழ்த்தினான். ஒரே ஒரு பெண்ணை, ஒரே ஒரு ஆணை, சூசையப்பரையும் மரியாதையும் மட்டும்தான் சாத்தானால் வீழ்த்த முடியவில்லை. காரணம், ஆண்டவருடைய பெட்டகத்தில அவருடைய போர் முனையில அவர்கள் காக்கப்பட்டார். கடவுளுடைய திட்டத்திற்காக, அந்த திட்டத்தை வெற்றி கொள்வதற்காக சாத்தான் அணுக முடியாதபடி. அதனாலதான் இயேசுவை பார்த்து சாத்தான் சொன்னான், நாசரேத்தில் இயேசுவே நீர் யார் என்று எனக்கு தெரியும், குறித்த காலத்துக்கு முன்பு எங்களை அழிக்க வந்தீரோ. அப்ப அந்த இயேசுவை கொண்டு வருவதற்கு கடவுளால் தகுதியுள்ளவராக பார்க்கப்பட்ட மரியா சாத்தானுக்கு எவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுத்திருப்பாங்க. சூசையப்பர் எவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுப்பாரு. சூசையப்பருடைய மன்றாட்டு மாலையில ஒரு மன்றாட்டு மாலை என்னன்னா, சாத்தானை நடுநடுங்க செய்யும் சூசையப்பரே, சாத்தானை நடுநடுங்க செய்யும் சூசையப்பரே. ஏன் நடுநடுங்க செய்ய முடியுது? சாத்தான் சூசையப்பரை பார்த்து நடுநடுங்குது. சாத்தானை வெற்றி கொள்வதற்கு இயேசு 33 வாழ்ந்து சிலுவையை சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நம்மால் சொல்ல முடிஞ்சிச்சு. 33 அப்புறம் இயேசு சிந்த போகிற ரத்தத்தை 8 நாளிலேயே இயேசுவின்
இரத்தத்தை கரையும்படுகின்ற அளவிற்கு அவருடைய விருத்த சேதனம் அந்த சுண்ணத்து பண்ணுவாங்கல்ல யூதர்கள் எல்லாம், அதை பண்ணியவர் சூசையப்பர், அதான் தகப்பன். அவர் கைகளிலே இயேசுவின் இரத்தம் படிந்தது, குழந்தை இயேசுவினுடைய இரத்தம் சூசையப்பருடைய கரங்களில் படிந்ததனால் சாத்தானை நடுநடுங்க செய்கிறவராக சூசையப்பர் மாறுவதை பார்க்கிறார். அவர்தான் முதல் முறையாக குழந்தைக்கு இவர் இயேசு என்று அழைக்கப்படுவார். காரணம், மத்தையினர் செய்தி முதல் அதிகாரம் 19 வசனத்தில், உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவார். இயேசுங்கிற வார்த்தையை முதல் முதலில் உச்சரித்தவர். அதனால சாத்தானுக்கு அவர் மேல அச்சம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தை தாங்கி நிற்கிறார், அச்சம் இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் இந்த மம்மள உற்பவி என்றால், நான் ஒரு அடி இன்னும் திருச்சபை அறிவிக்கல, சூசையப்பரும் மம்மள உற்பவர்கள். சூசையப்பரும் முக்காலத்திற்கும் கன்னிதான். சூசையப்பரும் கடவுளுடைய தந்தை, வானக தந்தையினுடைய மன்னக வடிவம் தான். இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம உணர முடியும். அப்ப முதல்ல முதல் விசுவாசத்தையும் அன்னை மரியா கடவுளுடைய தாய், இரண்டாவது விசுவாசத்தையும் அன்னை மரியா காலத்திற்கும் கன்னி, மூன்றாவது விசுவாசத்தையும் அன்னை மரியா அம்மளவிற்பவி. இப்படி திருச்சபை அறிவிச்ச வருஷம் 1858 December 8 அறிவிக்கிறாங்க. லூர்து நகரில் மாதா காட்சி கொடுக்கும் போது அந்த குழந்தைகள்லாம் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் யாருமா? நாமே அமல உற்பவம் என்று மாதாவே அதை அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். ஆக திருச்சபை சொல்லுவதை அன்னை மரியாள் உறுதி செய்வதாக இருந்ததை நாம் அந்த புதுமையில் காண்கிறோம், மரியா காட்சியில். அதுக்கு அடுத்தது 4வது விசுவாச கோட்பாடு, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விண்ணேற்பு அன்னை, அன்னையின் விண்ணேற்பு, விண்ணுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், 40வது நாள் உயிர்த்த 40வது நாள் இயேசு என்ன பண்ணாரு? சத்தமா, விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, ஏறி செஞ்சிட்டாரா? ஆண்டவர் அவர், அவருக்கு யாரும் எடுத்துக்கணும் தேவையில்லை, அவர் ஏறி செல்வார். ஆனால் மரியாதால ஏறி செல்ல முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் அதுக்கு பேர் அசம்ஷன், அஸ்யூம்னா அப்படியே சக் பண்றது. மண்ணிலிருந்து உடலோடும் ஆன்மாவோடும் அவர்கள் விண்ணுக்குள் இழுத்து கொள்ளப்பட்டார்கள், எடுத்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் விண்ணேறி சென்றார், மகிமையோடு விண்ணேறி சென்றார். அதனால தான் அதுக்கு விண்ணேற்பு என்றும், இயேசுவுக்கு விண்ணேற்றம் என்றும் சொல்கிறோம். அசென்ஷன், அது அசம்ஷன். அப்ப இந்த விண்ணேற்பு, விண்ணேற்பு எப்படி பார்க்குது திருச்சபை அப்படின்னா, கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னையே அர்ப்பணித்தவள், வாழ்நாள் முழுவதையும் கொடுத்தவள், அந்த கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக காப்பாற்றியவள், கடவுளுக்காக எல்லாத்தையும் செய்தவள். கடவுள் போனதுக்கு அப்புறமும், அவர் விண்ணேறி சென்றதுக்கு அப்புறமும் தன் மகன் ஏற்படுத்திய திருச்சபையிலே சீடர்களோடு இருந்து அந்த ஆதி திருச்சபையை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மரியாள், அந்த அம்மாவுக்கு தன்னை பெற்று வளர்த்து வாழாக்கி தன் பணியை செய்து தன் சீடத்தியாக இருந்து எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கிற அந்த மரியாளுக்கு கடவுள் ஏதாவது செய்வார் இல்லை? அவங்களுக்கு அவர் செய்த கொடை மணி முடிதான், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டு தன்னுடைய பக்கத்திலே அம்மாவை விண்ணக அரசியாக வைத்து கொண்டது. அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார். நம்ம மகிமை தேவரகசியத்தில் பார்க்குறோம்ல, 4வது தேவரகசியம்னா அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், 5வது விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்று பார்க்கிறோம். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்றும் தொடர்புடையது. அப்ப கடவுள் நம்ம படிச்சோம்ல, யாரை முன்குறித்து வைத்தாரோ, Romans 8:30 அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கினார், யாரை தகுதியுள்ளவர்களாக்கினாரோ அவர்களை தன்னுடைய மகிமையில். அப்ப மரியாளை, சாதாரண பெண்ணாகிய மரியாளை தேர்ந்தெடுத்து கடவுளுடைய தாயாகின்ற தகுதியை கொடுத்து, அந்த தகுதியை நிறைவாக வாழ்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்த மரியாளை தன்னுடைய மகிமையிலே பங்கெடுக்க செய்து விண்ணக மன்னக அரசியாக முடிசூற்றி பார்த்து தன் தாயை மகிமைப்படுத்துகிறார். நம்ம சாலமோனுடைய அரசர் பார்க்கலாம், தன்னுடைய மனைவியை அரசியாக மாற்றலை. யார் அரசியாக மாற்றுவாரு? அவங்க அம்மாவை வந்து
தன்னுடைய அரண்மனையில் அவருடைய அரியணைக்கு பக்கத்தில் அம்மாவை தான் உட்கார வைப்பார். அதுதான் விவிலியம், அதுதான் கடவுளுடைய திட்டம். அது மாதிரியே இயேசு தன்னுடைய தாயை தன்னுடைய அந்த அரியணைக்கு பக்கத்திலேயே அமர வைத்தார், அதற்கு பக்கத்திலேயே சூசையப்பறையும் அமர வைத்தார். காரணம் அவர் சொல்லியிருக்கிறார், யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கினார், யாரை தகுதியுள்ளவர்களாக்கினாரோ அவர்களை தன்னுடைய மகிமையில் பங்கெடுக்க செய்தார். இந்த விசுவாச சத்தியத்தை திருச்சபை எப்ப அறிவிச்சிச்சு? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 100 வருஷம், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 100 வருஷம் வந்தீங்கன்னா 1854 இந்த விசுவாச சத்தியத்துக்கு அப்புறம் திருச்சபை இன்னொரு விசுவாச சத்தியத்தை இதுவரைக்கும் அறிக்கையிடலை. இதுதான் கடைசியாக திருச்சபை வெளியிட்ட விசுவாச சத்தியம். இந்த விசுவாச சத்தியம் நம் அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு விண்ணகத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்வதாக இருக்கிறது. இதை 1950 பன்னெண்டாம் பத்திநாதவர்கள் நவம்பர் 1 அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்னை மரியால் விண்ணுக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளால் முடிசூட்டப்பட்டார்கள். அப்போ மரியால் முடிசூட்டப்பட்டார்கள் என்றால் கடவுளுக்கு பிரியமானவர்களாய் அழைக்கப்பட்ட நாம், கடவுளுக்கு தகுதியானவர்களாய் நாம் வாழ்ந்தால் நாமும் அந்த மகிமையில் ஒரு நாள் பங்கெடுப்போம். புனித பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்வார், நான் என் விசுவாச பயணத்தில் ஓடினேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், எனக்கான பரிசு காத்திருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, என்னை போல விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய பரிசு காத்திருக்கிறது என்று சொல்வார். ஆக அன்னை மரியாளைப் போல நாம் வாழ்ந்தால் கடவுளின் தாயாக முக்காலத்திற்கும் கன்னியாக உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவளாக அமல உற்பவியாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். பாவத்தில் விழுந்தாலும் மரியாளை போல் கடவுளை தேடுகிறவர்களாய் நாம் வாழ்ந்தால் மரியன்னைக்கு கிடைத்த மகிமை நமக்கும் கிடைக்கும். இந்த மறைவுண்மையெல்லாம் நமக்கு சொல்வது நீங்கள் என்னை போல இருங்கள் என்பதுதான்.